நல்லா நாட்டுக்கோழி வறுவல், மட்டன் குழம்பு, முட்டை பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் வறுவல், ரைத்தா. முட்டை ஓடாம நான் பாத்துக்கவே. ஐயோ முட்டை ஓடிரும். கீழ கொட்டுது. இது இது இவ்வளவு வணக்கம். இன்னைக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முட்டை பிரியாணி, சிக்கன் வறுவல், மீன் பொரிச்சது, இது வந்து மட்டன் கிரேவி, நாட்டுக்கோழி வறுத்தது, ஆஸ் யூஷுவல் வந்து ரைத்தா, முட்டை. எத்தனை முட்டை வச்சிருக்கோமோ அப்படியே எடுத்து முழுங்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மாசான முட்டை பிரியாணி, சிக்கன் வறுவல், மீன் பொரிச்சது, மட்டன் கிரேவி, நாட்டுக்கோழி வறுவல். அப்படியே முட்டையோட பார்க்கும்போது செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. சும்மா வாழை இலையை விரித்து சாப்பிட்றதே தனி டேஸ்ட்டு தான். சாப்பிட போயிடலாமா? பிளைனாக ஒரு வாய் பிரியாணி. நல்லாயிருக்கு. சூப்பர். முட்டை நல்லா சுட சுட இருக்கு. இலை தான் கொஞ்சம் சின்னதா போச்சோ. ரைத்தா பிரியாணி. ரைத்தா கூட சாப்பிடும்போது செம்மையா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படியே மலையில் சுட சுட பிரியாணி சாப்பிட்றதே தனி டேஸ்ட்டு தான். சிக்கன் கிரேவி தரமா இருக்கு. உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கு. முட்டை ஹாஃப், முட்டை அதில் கொஞ்சம் பிரியாணி, அதில் கொஞ்சம் சிக்கன் பீஸ், சுவையான ஒரு மட்டன் பீஸ், அப்புறம் கொஞ்சம் ரைத்தா. டேஸ்ட் பண்ணலாமா? தரமான டேஸ்ட். சுட சுட நல்லா ஆவி பறக்குது.
இது மட்டும் என் விட்டு வைக்கணும். எல்லாமே நல்லா சுட சுட இருக்கு. மட்டன் கூட வச்சு ஃபுல் கட்டு சாப்பாடு ஒண்ணு போறதே பெருசு. அப்படியே இந்த பக்கம் வந்துருவோம். ஏன்னா ரைத்த இங்கே தான், கிரேவிலாம் இங்கே தான் இருக்குது. மஞ்சள் கூட கொஞ்சம் சோறு வச்சு
Fish fry. Chicken gravy. Massive. Chicken. சூட் கொஞ்சம் ஆறிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை, முட்டை, சிக்கனு, மட்டனு எல்லாமே ஒரு தரமான சம்பவம். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.